காமன் ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகுமான்னு தெரியல. ஒரு மூவிஸ் என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு பிடிக்கலாம். நம்ம ராம் மௌனகுரு அதே பேட்டர்னில் தான் இருக்குது. சின்ன சேஞ்சஸ் கொடுக்கலாம், கொஞ்சம் ஸ்பீடு, இன்னும் வேறு ஏதாவது கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்து அவர் எல்லாம் ஒரே பேட்டர்ன், ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு படம். எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பார்த்தீங்கன்னா படம் சூப்பராக இருக்கும். ஆனால் மகாமுனி ஒரு 50-60 டைம்ஸ் கிட்டே ரீவாச் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வாட்ச் நல்லா இருந்துச்சு ப்ரோ, கூட சொல்லிட்டு வந்தேன். சூப்பராக நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு டேரக்டர் பிடிக்கும். ஸோ வந்து நான் பார்க்கறதுக்காக வந்தால் நல்லா இருந்துச்சு. எப்படி அர்ஜுன் தாஸ் பண்ணி? ஆ, அர்ஜுன் தாஸ் அவங்க பாட்டு சூப்பராக இருந்துச்சு. வில்லன் பாட்டு நல்லா இருந்துச்சு. எல்லாம் அவங்கவுங்க பாட்டு தான். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பார்த்தீங்கன்னா படம் சூப்பராக இருக்கும். என்ன ப்ரோ ஸ்பெஷல்? ஸ்பெஷல் ஒருத்தரோட லைஃப் தான் சொல்லியிருக்காங்க, அவரோட பாசிட்டிவ் நெகட்டிவ் மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் நல்லா இருக்கு படம். இதில் வந்து அவர் ஒரு தனியான கேரக்டராக இருக்கிற மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. ரகடும் இருக்கு, படம் அந்த மாதிரிலாம் பொறுமையெல்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த சீனில் ஹைலைட்டாக இருந்துச்சா? அப்புறம் என்ன, இவங்க வில்லனுக்கும் இவங்களுக்கும் வந்து ஒரு கனெக்டிவிட்டி வச்சுருந்தாங்க, அதனால ஹைலைட்டாக இருந்துச்சு. ம், அந்த அளவுக்கு நமக்கு தெரியல. ஆனால் எனக்கு வந்து படம் பிடிச்சிருந்துச்சு. ஆ, சூப்பராக இருந்துச்சு. தலை மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு. ஆ ஆ, அந்த பாட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. சித்த வைத்தியரானா ஒவ்வொரு எதாவது சொல்லியிருக்காங்க. ரெண்டு ஹீரோயினுமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஈக்குவல் அவங்கவுங்க பாட்டு அவங்கவுங்க எல்லோரும். எனக்கு ரெண்டு ஹீரோயினுமே பிடிச்சிருந்துச்சு. இப்போ ரசவாதி, இது ரசவாதி நல்லா இருக்குது. நம்ம ராம் மௌனகுரு அதே பேட்டர்னில் தான் இருக்குது. அது கொஞ்சம் லைவாக இருக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக போகுது படம். மற்றபடி ஓகே தான். கொஞ்சம் அந்த மூடு, அந்த அந்த மௌனகுரு ராம் இந்த மாதிரி பேட்டர்னில் இப்போ படம் பார்க்குறோம். கதையில் ஒன்றும் சொல்ல, அது சும்மா ரிவெஞ்ச் பேட்டர்ன் தான். அது அது சைக்காலஜியில் கொஞ்சம் அதுக்கு அதுக்கு எந்த கனெக்ஷன்லாம் ஒன்றும் இல்லை. அங்கங்கே ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க, இயற்கையை நேசிக்கணும் போன வரணும்னு. ஆமாம், அவரு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் ஹீரோவுக்கு உண்டான மெட்டீரியல் தான் இருக்குது. ஆனால் அமையல, அதான் அதான் அது கண்டிப்பாக எந்த எதுக்கு பண்ணாலும் ஆக்ஷன் செட் ஆகும், மற்ற ரொமான்ஸ் எல்லாமே செட் ஆகும் அவருக்கு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சாங்ஸ் ஒன்றும் இல்லை படத்தில். அவரு தான் அப்படியே ரகுமான் மாதிரி இருக்குது சாயல். அந்த படம் அப்படியே ராம் படம் பார்த்த மாதிரியே இருக்குது. பார்க்க முடியாது அது கொஞ்சம். அதே அது கூட இது கொஞ்சம் இன்னும் ஸ்லோவாக தான் போகுது படம். அதான் பிரதர், இது படத்தில் ஒன்றும் நம்ம ஏற்கனவே நம்ம அதே பேட்டர்ன் தான். சின்ன சேஞ்சஸ் கொடுக்கலாம், கொஞ்சம் ஸ்பீடு, இன்னும் வேறு ஏதாவது கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்து அவர் எல்லாம் ஒரே பேட்டர்ன், ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு படம். அதுதான் ஒரு பொண்ணு செகண்ட் ஹீரோயின் பண்ணு நல்லா பண்ணியிருக்காங்க. ஒன் டைம் வாட்சபிள், நாட் எவ்ரி ஒன்ஸ் கப் ஆஃப் டி. ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகுமான்னு தெரில. ஒரு நார்மலாக ஒரு 20-30% மூவிஸ் என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு பிடிக்கலாம். ஒன் டைம் பிடிக்கலாம். இது எந்த மாதிரியான சேனல்? இந்த மாதிரி சேனல் சொல்ல தெரில. ஒரு மாதிரி காமாக இருந்துச்சு படம் பார்க்குறதுக்கே. நம்ம வெயிலில் பார்க்குறது உள்ளே உட்காந்து பார்த்தோம்னா ஒரு மாதிரி குழு குழுன்னு படமும் கொடைக்கானல்லே ஃபுல்லாக போயிட்டுருக்கு. காமாக இருந்துச்சு. அர்ஜுன் தாஸ் அர்ஜுன் தாஸ் ஆக்டிங் ஒரு மாதிரி, இது வரைக்கும் பார்த்த அர்ஜுன் தாஸ் ஆக்டிங் எல்லாமே ஒரு மாதிரி ஹார்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இதில் ரொம்ப கோல்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அர்ஜுன் தாஸ் ஆக்டிங் பார்க்குறப்பே. அவரோட அந்த அந்த பேஸ் வாய்ஸ் கூட ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக தெரிஞ்சு அந்த இடத்துல பேஸ். ஹீரோயின், ஹீரோயின் ரெண்டு பேருமே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த அர்ஜுன் தாஸோட எக்ஸா ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க இது பார்க்க நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. இல்லை, சாந்தகுமார் படம்னாவே பெரும்பாலும் ஸ்லோ பேஸ் சீன் பிளே தான். போர் அடிக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை பெரும்பாலும். அங்கங்கே சில சில கருத்து சொற்கள்கள் இருக்கும், அதுவும் நல்லா நல்லா தான் இருந்துச்சு. கேட்டுக்கிறதுக்கு கேட்குற மாதிரி தான் இருக்குது, ரொம்ப ஊசி குத்துற மாதிரிலாம் இல்லை. லைட்டாக ஏன்னா அவங்க இந்த தம்மு பிடிக்கிறாங்க, அதுக்கு பதிலாக வேறு என்ன மாற்று வழி சொல்லலாம். அது மாதிரி இது தண்ணி அடிக்கிறதுக்கு வேறு என்ன மாற்று வழி, அது ஒரு மாதிரி லைட்டாக லைட்டாக சின்ன பிள்ளைங்களுக்கு ஊசி குத்துற வலிக்காமல் இருக்கும்ல, அது மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ரொம்ப நான் அப்படிலாம் இல்லை. அது செட்டான மாதிரி தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் ஒரு ஒரு ரெண்டு மூணு வைத்தியம் சொல்லுவார், அந்த குடிக்கிறவங்களுக்கு அவங்கள்ட்ட பேசுகிறது அதெல்லாம் ஓரளவுக்கு அந்த அந்த கேரக்டருக்குள்ளே ரொம்ப போன மாதிரி தெரில. சித்த வைத்தியத்தில் சித்தத்தில் மூழ்கின மாதிரியோ அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா இருந்துச்சு. சாங் ஒரு சாங் தான், அது சாங் ஒன்றும் அவ்வளோக்கு ஈடுபடல எனக்கு. ஆனால் பேக்ரவுண்ட்லாம் ஸ்கோரிங் நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த படம் ரீவாச் பண்ணிக்கணும்.
கண்டிப்பாக வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் மகாமுனி ஒரு 50 to 60 times கிட்ட ரீவாச் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வாட்ச் அந்தளவுக்கு ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம்.